Welcome to QB365. Nama question bank la 6th to 12th all study materials and videos upload பண்ணிருக்கோம். இப்போ நீங்க நியூவா பாக்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டே பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல்ல பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் பாடத்துல இருந்து முக்கியமான 2 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போறோம். மொத்த மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா 65 முதல் 20 கேள்விகள் 2 மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் 44 மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும். முதல் கேள்வி பாருங்க, பணம் என்ற வார்த்தை எதன் மூலம் பெறப்பட்டது? கேள்வி அத பதில்கள் பாருங்க, மோனோடா ஜினோவில் இருந்து தான் பெறப்பட்டது. கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எழுதுங்க. இரண்டாவது கேள்வி, இந்திய ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுவது யாரு? இந்திய ரிசர்வ் வங்கி தான். மூன்றாவது கேள்வி, பண்டமாற்று முறை என்றால் என்ன? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க, ஒரு லைன்ல தான் இருக்கு பாருங்க. நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்டு வரோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் போட்டாச்சு, இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பாட வாரியா போட்டு வரோம். ஆறாவது கேள்வி, பணத்தின் மதிப்பு என்றால் என்ன? கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பார்த்து அப்புறம் பதில்கள் சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டே வாங்க. எட்டாவது கேள்வி, கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன? ஒன்பதாவது கேள்வி, பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் யாவை? விளைவுகள் காரணங்கள்லாம் கேட்பாங்க, நல்லா படிச்சுட்டு போயிருங்க. பத்தாவது கேள்வி, பணம் என்பதை வரையறுக்க. மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சாப்டர்ல இருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியா இருக்கும். பதினோராவது கேள்வி, உலோக பணம் என்றால் என்ன? நம்ம 6 முதல் 12 வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு தான் பாடவாரியா வீடியோஸ் போட்டு வரோம். ஒரு ஒரு பாட்டுக்கும் தனித்தனியா தான் நம்ம போட்டு வரோம். 2 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்கள்லாம். 14வது கேள்வி, பண்ட பணமாக பயன்படுத்தப்பட்டவைகள் யாவை? ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. உங்களுக்கு என்ன சாப்டர்ல இருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் நாங்க அப்லோட் பண்ண ரெடியா இருக்கோம். 16வது கேள்வி, சமீபத்திய நெகிழி பணம் என்பன யாவை? நம்ம புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம போட்டு வரோம். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் இப்போ எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்குறாங்க, அதுக்கான பதில்கள் கூட நம்ம சேர்ந்து தான் அப்லோட் பண்ணுவோம். கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்கள், அப்புறம் பதில்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள். 20வது கேள்வி, முக்கியமான கேள்வி, பேராசிரியர் வாக்கர் பணத்தை பற்றி என்ன கூறுகிறார்? அடுத்து 5 மதிப்பெண்கள் 5 கேள்விகள், 25 மதிப்பெண்கள். 21வது கேள்வி, பண்டமாற்று முறையில் உள்ள தீமைகள் யாவை? நிறைய சேனல்ல கேள்வி மட்டும் தான் போடுவாங்க, ஆனால் நம்ம சேனல்ல உங்களுக்கு பதில்களோட அப்லோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ டெய்லி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டே வாங்க. 23வது கேள்வி, வங்கி வைப்புகளின் வகைகளை விவரி. அதுக்கான சைடு ஹெட்டிங்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் போட்டு எழுதுங்க. உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். 24வது கேள்வி, சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்குள்ளான வேறுபாடு யாவை? வேறுபாடுகள் யாவை? சேமிப்புக்கும் முதலீடுக்கும் உள்ள வேறுபாடுகள் எழுதி பார்த்துருங்க, கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாமில். லாஸ்ட் கேள்வி 25வது கேள்வி, பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் யாவை? இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸில். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் என்ன ஸ்டாண்டர்டுக்கு வீடியோஸ் போடுறோன்னு உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB365.